வெயில் அதிகமாக இருந்ததுனால அசோக்கோட நிலைமை ரொம்பவே மோசமாகிட்டு இருந்தது. ஒன்று அதிகமான வெயில், அப்புறம் அதோட அவருடைய பழைய ரிக்ஷா. ரத்தத்தை வேர்வையா சிந்தி அவர் தன்னோட கை ரிக்ஷாவை இழுத்துக்கிட்டு வந்தாரு. மேடம், இதோ நீங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. இந்தாங்கண்ணே. என்னங்க மேடம் இது, வெறும் 20 ரூபா குடுக்குறீங்க, ஆனா பேசுனதே 30 ரூபா இல்ல மேடம். ஆனா எவ்வளவு நேரம் ஆச்சு பாரு, 2 கிலோமீட்டர் பயணம் செய்யறதுக்கு அரை மணி நேரம் ஆச்சு. என்ன மேடம், வெயில் எப்படி காயுது நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. அது என்னமோ, நான் 20 ரூபா தான் தருவேன். அந்த லேடி அசோக் கிட்ட 20 ரூபாயை கொடுத்துட்டு இங்கிருந்து புறப்பட்டாங்க. அசோக்கு இப்படிதான் அடிக்கடி ஏற்படும். அவருக்கான முழு ஊதியம் எப்பவுமே கிடைக்கிறது கிடையாது. அவர் ரொம்ப சோகமா இருந்தாரு, ரொம்ப கவலையா இருந்தாரு. அப்புறம் அவருடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தன்னோட கடவுள்கிட்ட தான் அவரு முறையிடுவாரு. எப்பா பாலவிநாயகரே, நீ எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தானே பாருக, என்னோட நிலைமை எப்படி இருக்கு, எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு உதவி செய்ப்பா, என் மேல கருணை காட்டுப்பா கணேசா. தன்னோட வேதனை மொத்தத்தையும் விநாயகர் கிட்ட சொல்லிட்டு அசோக் மறுபடியும் தன்னோட வேலையை பார்க்க போயிட்டாரு. அவருக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சவாரிகளையும் அடுத்து அடுத்துன்னு அவங்க அவங்களோட இடத்துல கொண்டு போய் விட்டு அசோக்கோட கால்கள்ல அதிகமான வலி ஏற்படும். நாள் முழுக்க ரிக்ஷாவை இழுத்து இழுத்து பாவம் அசோக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா தான் கிடைக்கும். அசோக்கு வேதனை இன்னமும் ரொம்ப இருந்தது. ஆனா விநாயகர் மேல அவருக்கு நிறையவே நம்பிக்கை இருந்தது. அவருக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நிச்சயமா அந்த விநாயகர் ஏதாவது ஒரு ரூபத்துல உதவி செய்வார்னு. அசோக்கோட மனைவி சரிதாவும் விநாயகர் பக்தை. அவ தினமும் காலையிலயும் சாயந்தரமும் விநாயகருக்கு பூஜை பண்ணுவா. அப்புறம் தினமும் சாயந்தர பூஜைக்கு அசோக் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுவாரு. ஜெய கணேஷ, ஜெய கணேஷ, ஜெய கணேஷ தேவா, பார்வதி ஈஸ்வரனின் மகன், மகன் விநாயகனே தேவா. அசோக் தினமும் விநாயகருக்கு சுத்தமான நெய்யில விளக்கு ஏத்துவாரு. அப்பா, ஒரு கேள்வி இருக்கு. கேளுப்பா. நீங்க தான் சொல்லுவீங்க சுத்தமான நெய் ரொம்ப விலை ஜாஸ்தின்னு. நாம சாப்பாட்டுக்கு கூட அதை பயன்படுத்த மாட்டோம், ஆனா நீங்க தினமும் விநாயகருக்கு மட்டும் நெய் தீபம் ஏத்துறீங்க. கேள்வி ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளால நல்ல நல்ல பொருட்களை சாப்பிடதான் முடியாது, ஆனா விநாயகருக்கு கொடுக்கற ஒவ்வொரு பொருளும் எல்லாத்த விட நல்லதா இருக்கணும். அதனாலதான் நான் அவருக்கு சுத்தமான நெய்ல தீபம் ஏத்துறேன். அப்புறம் எப்பவும் அதே மாதிரி செஞ்சுகிட்டு இருப்பேன். சரிங்கப்பா, எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்படின்னா இனிமே நானும் தினமும் விநாயகருக்கு சுத்தமான நெய்யினால பிரசாதம் படைப்பேன். ரொம்ப நல்லது பிரசாந்த். அசோக் ரோட்ல சைக்கிள் ரிக்ஷாவை இழுத்துக்கிட்டு இருந்தாரு. சில சமயம் ஒரு பயங்கரமான வெயில்ல வேலை செய்ய வேண்டியதா இருக்கும், இல்லன்னு நல்ல மழை பெய்யும். ஆனா என்ன நடந்தாலும் சரி, அவரு அவரோட வேலையில கவனமா இருப்பாரு. அப்புறம் தினமும் விநாயகர் கிட்ட அவருடைய கஷ்டங்கள் அனைத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் ஒரு நாள் அவரோட சைக்கிள் ரிக்ஷால இருந்து சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அந்த சத்தத்தை நிறுத்துறதுக்கு அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. ஏப்பா என்னப்பா சத்தம் இது, இந்த ரிக்ஷா எதுக்காக இவ்வளவு சத்தம் போடுது? அதான் ரிக்ஷா பழசாயிடுச்சுல்ல, இத பழுது பார்க்க வேண்டியது தானே. இதனுடைய சத்தத்தினால ரொம்பவே இரிட்டேஷனா இருக்குது. சரிங்க ஐயா, நிச்சயமா சரி பண்றேன். அசோக் கொஞ்ச தூரம் வரைக்கும் ரிக்ஷா எழுத்துட்டு தான் இருந்தாரு. ஆனா அந்த ரிக்ஷாவோட சத்தத்துனால அந்த சவாரிக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஏப்பா நில்லு நில்லுப்பா, நான் வேற ரிக்ஷாவை புடிச்சுக்கிறேன். இந்த ரிக்ஷாவில வர சத்தம் எனக்கு ரொம்ப இரிட்டேஷனா இருக்குது. ஐயா ஐயா, அந்த மனுஷன் கோபத்துல அந்த ரிக்ஷாவை விட்டு இறங்கி போயிட்டாரு. ஐயா விநாயகா, இந்த ரிக்ஷாவை சரி பண்றதுக்காவது இன்னைக்கு சவாரி கிடைக்கணும், அதுக்கான ஊதியம் கிடைக்கணும். இப்ப ஜனங்களுக்கும் இந்த ரிக்ஷாவோட சத்தத்தினால இரிட்டேட் ஆகுது. ஆனா அன்னைக்கு யாரெல்லாம் அசோக்கோட ரிக்ஷால பயணம் செஞ்சாங்களோ அந்த சத்தத்தினால ரொம்ப டென்ஷன் ஆகி கீழே இறங்கிட்டாங்க. இப்ப அசோக் தலைய பிடிச்சுக்கிட்டாரு. அன்னைக்கு நாள் முழுக்க அவருக்கு சம்பாத்தியமே கிடையாது. சொர்க்கலோகத்துல இருந்த பால விநாயகர் தன்னோட இந்த பக்தரோட நிலைமைய பாத்துக்கிட்டு தான் இருந்தாரு. மூஷிகராஜனுக்கு அசோக் மேல ரொம்ப கவலையா இருந்தது. ஐயா தெய்வமே, இது என்ன உங்களோட புது விளையாட்டு? உங்களோட பக்தர் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, ஆனா நீங்க அவருக்கு உதவி செய்யவே மாட்டேங்கிறீங்க. மூஷகரே, ஒரு மனுஷனோட வாழ்க்கை அவன் போன ஜென்மத்துல செஞ்ச கர்மாக்களை கொண்டுதான் அமையும். அசோக் என்னோட பரம பக்தன், அவனுக்கு நிச்சயமா நான் உதவி செய்வேன். அதுக்கு முன்னாடி நான் என்னோட பக்தனை பரிசோதிச்சு பார்க்கணும். எந்த மாதிரியான சோதனை? பால விநாயகர் சிரிச்சாரு.
அப்புறம் மோஷிகராஜனோட சேர்ந்து அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. பால விநாயகரும் மோஷிகராஜனும் ரெண்டு குழந்தைங்களோட உருவத்துக்கு மாறினாங்க. அப்புறம் அவங்க அசோக்கோட கை ரிக்ஷாவுக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. அங்கிள் அங்கிள் பிளீஸ் எங்களுக்கு உதவி செய்யுங்க. என்னப்பா சிக்கண்ணா? நாங்க அசோக் கஞ்சில இருக்கோம். இங்க ஸ்கூலுக்கு வந்தோமா? எங்ககிட்ட போறதுக்கு பைசா கூட இருந்தது. ஆனா நாங்க ஸ்கூலை விட்டு வெளியே வந்தோமா, எங்க பாக்கெட்ல வச்சிருந்த காசையே காணோம். அசோக் குஞ்ச் ரொம்ப தூரத்துல இருக்கு, அப்புறம் எங்ககிட்ட கையில காசும் இல்ல. பிளீஸ் எங்களை அங்க கொண்டு போய் விட்டுருங்க. சரிங்கப்பா, வந்து உட்காருங்க. எப்படியோ இன்னைக்கு என்னுடைய சைக்கிள் ரிக்ஷாவில் யாருமே உட்கார மாட்டேங்கிறாங்க. சரி, நான் உங்களுக்காவது உதவியாய் இருக்கிறேனே. தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ. பரவாயில்லப்பா கண்ணா, வந்து உட்காருங்க. ரெண்டு குழந்தைங்களும் அந்த சைக்கிள் ரிக்ஷாவில் உட்காந்தாங்க. அப்புறம் அசோக் அந்த ரிக்ஷாவை இழுக்க ஆரம்பிச்சாரு. அசோக் கொஞ்சில் நீங்க எங்க போகணும்? விநாயகர் கோயில் கிட்ட விடுங்க. சரிங்கப்பா. அசோக் கடும் வெயில்ல வேர்வை சிந்தியபடி அந்த ரிக்ஷாவை எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அந்த ரெண்டு குழந்தைகளையும் அசோக் அந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்தாரு. குழந்தைங்களா, நீங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. ரெண்டு பசங்களும் அந்த ரிக்ஷாவை விட்டு கீழே இறங்கினாங்க. இறங்கினதும் அந்த ரெண்டு குழந்தைங்களும் பால விநாயகராவும் மூஷிகர் ராஜனோட உருவத்துல மாறிட்டாங்க. பால விநாயகரா? கடவுளே, இந்த ஏழ ரிக்ஷாவில நீங்களா? நான் பிறந்த பிறவி பலனை அடைஞ்சிட்ட விநாயகா. அசோக், உன்னை சோதிச்சு பார்க்கவே நான் இங்க வந்தேன். ஆனா இந்த சோதனையில நீ ஜெயிச்சிட்ட. நீ என்னோட நல்ல பக்தன் மட்டும் இல்ல, நீ ஒரு நல்ல மனுஷனு கூட. அதனால இன்னையிலிருந்து உன்னோட வாழ்க்கை முழுக்க சந்தோஷம் நிறைஞ்சு இருக்கும். தத்தாஸ்து. பால விநாயகரோட ஆசிர்வாதத்தால அசோக் அப்புறம் அவரோட குடும்பத்தோட எதிர்கால வாழ்க்கையே மாறிப்போச்சு. அவருக்கு பெரிய வீடு, அப்புறம் நிறைய வசதிகள் கிடைச்சிருச்சு. ஆனா இப்பவும் அவரு விநாயகருக்கு முழு மனசோட பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்பவும் தினமும் அவங்க வீட்டுல விநாயகருக்கான பூஜை நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்புறம் இப்பவும் அவங்க வீட்டுல சுத்தமான நெய்யில தீபம் ஏத்தப்படுது. அது மட்டும் இல்லாம சுத்தமான நெய்யால செய்யப்பட்ட பிரசாதமும் படைக்கப்படுது. பால விநாயகர் இந்த பக்தனோட எதிர்கால வாழ்க்கைய பிரகாசமாக்கிட்டாரு.